Zoyel Light Ministries presents. சத்தியத்தின் வெளிச்சம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜோயே லைட், சத்தியத்தின் வெளிச்சம் ஊழியத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. ஆமே. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். இன்றைக்கு டைட்டில் என்னது அப்படின்னா, தேவனுடைய வழியில் தேவனை ஆராதித்தல். இந்த டைட்டில் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆராதனை எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய தேவனை அறியாமல் நம்ம தவறாக ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆராதனை எப்படி இருக்கணும், தேவன் நியமித்தது எப்படி, தேவனுடைய ஆராதித்தல் எப்படி இருக்கணும்னா, அவர் நியமித்தபடியும் அவருடைய வெளிப்பாட்டின்படியும் நம்ம ஆராதிக்கணும். எல்லா ஆராதனையும் ஆராதனை ஆகாது. எல்லாம் நம்ம வந்து தேவனை ஆராதிக்கிறோம் கிடையாது. நம்ம சுய ஆராதனை இருக்குது. எல்லாமே நம்ம தேவன் நியமித்த வழியில் ஆராதிக்காத எல்லாமே சாத்தானை ஆராதிக்கிறதுக்கு சமம். எல்லாமே சாத்தானை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று தேவன், ஒன்று சாத்தான். தேவனை ஆராதிக்கிறது எப்படி ஆராதிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம், வாசிக்கலாம். மத்தேயு 4:9-10. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இங்கே ரெண்டு பேரை பார்க்குறோம். சாத்தான் ஆராதிக்க விரும்புகிறான், இன்னொன்று தேவன் அவருக்கு பணிந்து கொண்டு ஆராதிக்கிறது. இது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா வர்ஷிப் அப்படின்னு இருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்னதை நினைக்கிறோம், வர்ஷிப்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற வர்ஷிப்லாம் நம்ம எல்லாருக்கும் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வர்ஷிப் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்கிறோம். பணிந்து கொண்டு அப்படிங்கிறதா, எல்லாமே தமிழில் பணிந்து கொண்டு அப்படிங்கிறது என்னென்னா வர்ஷிப் அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா இந்த வார்த்தையை நீங்கள் இங்கிலீஷில் வாசி பாருங்கள். இந்த வார்த்தையை இங்கிலீஷில் வாசிப்பாங்க. இந்த வார்த்தை இங்கிலீஷில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. And said unto him, All these things will give thee if you will fall down and worship me. Worship me. இதே பணிந்து கொண்டு எல்லாமே worship me. இந்த ஆராதனைக்கு எல்லாமே என்னதுன்னா worship me அப்படின்னு அர்த்தம். என்னது அப்படின்னா, எல்லாரும் இன்றைக்கி எப்படின்னா ஆராதிக்கிறது, யாரை ஆராதிக்கிறோம், சாத்தானையும் ஆராதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோமா? தேவன் நியமித்த வழி என்ன? அப்போ எப்படி தான் ஆராதிக்கணும், எப்படி ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்ளுவார், தேவன் நியமித்த வழி தான் என்ன அப்படிங்கிறத நம்ம விளக்கி கூறணும்னு நான் விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையின்படியே இதை நான் விளக்கி கூற விரும்புகிறேன். எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், எலியாசர்கிட்ட, என்னுடைய பிள்ளைக்கு போய் மனைவியை தேடு அப்படின்னு சொல்லி அவருடைய ஊற்றிலிருந்து மனைவி எடுக்க சொல்வார். கானான் தேசத்தில் இல்லை, என்னுடைய ஊற்றிலிருந்து, நான் இருந்த நாட்டிலிருந்து, என்னுடைய குடும்பத்தில் இருந்து மனைவி வேணும் அப்படின்னு சொல்லி எலியாசர் அனுப்புவார். எலியாசர் வந்து இது ஒரு நீண்ட பயணம், என்னதுன்னா எகிப்து நதியை கடக்கணும், யோர்தான் நதியை கடக்கணும், ஒரு நீண்ட பயணம் வழியாக ஒரு பாலைவனத்தை கடக்கணும், நீண்ட பயணத்தின் வழியாக போகணும். இந்த பயணத்தின் வழியாக ஒரு பொண்ணை தெரிந்தெடுத்து அந்த பொண்ணு மனதை மாற்றி தன்னுடைய ஈசாக்குக்கு மனைவியாக கொண்டு வர்றது ஒரு சின்ன காரியம் இல்லை, இது வந்து ஒரு பெரிய காரியம். இந்த காரியத்தில் எலியாசர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, தேவனோட தேவன் நியமித்த என்னோடய எஜமானுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தர்கிட்ட வேண்டிக் கொள்கிறாரு. எப்படி அப்படின்னா, எனக்கும் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கிற பொண்ணே, நீர் நியமித்த என் எஜமானுடைய மகனுக்கு நியமித்த மனைவி அப்படி சொல்லி அவர் கடந்து போகிறார். இந்த பயணத்தில் தேவனுடைய வழியை நம்ம ஆராதிக்கிறத பார்க்கலாம். இந்த பயணத்தில் தேவனுடைய வழியை ஆராதிக்கிறதுல வாசிங்க, ஆதியாகமம் 24:26 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே எலியாசர் தேவனை ஆராதிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படி சொன்ன உடனே, அவள் இப்படி செய்த உடனே அவன் ஆராதிக்கிறத பார்க்கலாம். வாசிங்க. அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமனாய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். பார்த்தீங்களா, உடனே அவன் ஆராதிக்கிறான். எதுக்கு அப்படின்னா, அவன் சொன்ன உடனே ஆண்டவர், நம்ம நினைப்போம், நம்ம ஜெபம் படிச்சுட்டு சொன்ன உடனே ஆண்டவர் இதை செஞ்ச உடனே நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துட்டு, இல்லை நம்ம சொந்த கரத்தினால இது பண்ணிட்டோம். ஆராதனைன்னா முதல்ல என்னன்னா, தேவன் இந்த வழியை நியமிக்கும் போது தேவனுடைய வழியை ஆராதிக்கணும். அதாவது உடனே பணிந்து ஆராதிக்கிறதுனா என்னன்னா, முழு மகிமையும் தேவனுக்கு கொடுக்கறது தான் ஆராதனை. ஆண்டவரே, என்னுடைய கையின் பலத்தில் இல்லை, அதிர்ஷ்டத்தினால இல்லை, இல்லை லக்குனால இல்லை, என்னுடைய எல்லா வழிகளிலும்
உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, நான் முழுவதும் பணிந்து கொண்டு ஆராதித்தான். நான் முழு மகிமையும் தேவனுக்கு கொடுக்கிறது தான் ஆராதனை. அவன் வெளிப்பாட்டின்படி தேவனுடைய வழியை ஆராதித்தான். இதே போல் அங்கே போய் நின்ன உடனே ரெபேக்காளும் லாபான் பெத்வேன் எல்லாரும் வீட்டை விட்டு அனுப்பவும் போகும்போது, நீங்கள் வாசித்து பாருங்கள், அனுப்ப போகும்போது கூட உள்ளே போகும்போது ஆராதிக்கிறான். அவன் வந்து தண்ணி கொடுத்த உடனே கர்த்தரை ஆராதிக்கிறான். அடுத்தது அவன் கிளம்பும் போதும் பாருங்கள் தேவனை ஆராதிக்கிறான். வாசிங்க ஆதியாகமம் 24:51-52 வாசித்தீங்கன்னா, அவன் பணிந்து மறுபடியும் ஆராதிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தேவனை ஆராதிக்கிறது என்னன்னா முழு மகிமையும் தேவனுக்கு கொடுக்கறது. இந்த பார்த்தீங்களா, போகிற பயணத்தில் தேவன் அவனுடைய பயணத்தை வாய்க்க செய்த இது ஒரு பெரிய விஷயம். இந்த பெரிய விஷயத்தை தேவன் நியமிக்கிறார். தேவனுடைய வழியில் அவர் கடந்து போய் அவர் நடத்துனதுனால அவர் ஆராதிக்கிறது என்னென்னா, எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே கொடுக்கறது தான் ஆராதனை. இன்னொரு நீங்கள் வழியை பார்க்கலாம். இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அநேக வார்த்தைகள் நம்ம ஆராதிக்கிற விதம் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி ஆராதனை எப்படிலாமோ மாறிட்டு. எப்படி மாறிட்டுன்னா, நம்ம வாசிக்கிறது போல் கொலாசியர் 2:19 வாசித்தீங்கன்னா, தேவ தூதர்களுக்கு பண்ணுகிற ஆராதனையாயிட்டு, மாம்ச இச்சைன் பண்ணுற ஆராதனையாயிட்டு இன்றைக்கி நம்ம நிறைய தவறாக ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் இந்த ஆராதனையெல்லாம் யார் எடுத்துக்கொள்ளுகிறா அப்படின்னா, தேவன் இதை அருவருக்கிறாரு, சாத்தான் மட்டுமே இதை எடுத்துக்கொள்கிறான். அப்போ தேவன் ஆராதிக்கிறது எப்படின்னா, தன்னுடைய எல்லா மகிமையும் அவருக்கு கொடுக்கறது. அதாவது கிருபை கொடுக்கறது மட்டும் இல்லை, இன்றைக்கி நமக்கு கிருபை கொடுக்கறதுனால நம்ம நன்றி செலுத்துகிறோம். இதுவும் ஆராதனை, இது ஆராதனையோட சம்மந்தப்பட்டது. இது என்னதுன்னா நன்றி செலுத்துதல். அதுக்கப்புறம் என்னென்னா, தேவன் அந்த கிருபையை கொடுக்கிற வழிக்காக ஆராதிக்கிறது. அந்த கிருபையை கொடுக்கிறார் பார்த்தீங்களா, வழி, அந்த வழியை ஆராதிக்கிறது. இதை நம்ம உணர்ந்து பார்க்கணும், இந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்குது. வாசிங்க யாத்ராகம் 4:30-31 வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். இஸ்ரேல் மக்கள் பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் சோதனைப்பட்டு துன்பத்தில் இருக்கும்போது நம்மளால் ஆராதிக்க முடியாது. ஏன்னா துன்பத்தில் இருக்கும்போது, ஐயோ என்னுடைய நோய்கள் இன்னும் குணமாகலையே, ஐயோ என்னுடைய குடும்பம் இன்னும் பிரச்சனையிலேயே இருக்கே, ஐயோ இன்னும் கடன் பாரங்கள் எனக்கு தீந்து போலையே, இப்படியே நம்ம நினச்சிட்டு. ஆனால் அங்கே மோசேட்டையும் ஆரோன்ட்டையும் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு, நீங்கள் 400 வருஷம் அடிமைப்பட்டிருந்ததை தேவன் நினைத்தருளினார். அதாவது கண்டார், அதாவது பார்த்தார் அப்படின்னு அர்த்தம். அதை பார்த்தார் அப்படி சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, பணிந்து கொண்டு தலைவணங்கி ஆராதித்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிடுவாங்க, நம்மளை தேவன் மறந்துட்டாரு, நம்ம பாடுகளெல்லாம் மறந்துட்டாரு, நம்ம பாடுகளை பற்றி அவருக்கு கவலை இல்லை, நம்மளுடைய கஷ்டத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லை. பார்த்துங்க, எந்த மக்களும் எந்த குடும்பமும் 400 வருஷம் பாடுபடாது. ஆனால் நீங்கள் இப்படி உதடளவுல கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் உதட அடைக்கப்படும், உங்களை வந்து ஆராதிக்க முடியாது. இப்படி நிறைய பேர், ஏன் நான் அப்பம் பிக்க போகணும், ஏன் நான் வந்து ஆராதனைக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை, நான் வந்து ஏன் காணிக்கை செலுத்தணும், நான் ஏன் ஜபம் படிக்கணும், நான் எனக்கு ஆண்டவர் என்னுடைய பாடுகளை பார்க்கலை, என்னுடைய சோதனைகளை கேட்கலை, என்னுடைய நோய்களை குணமாக்கியே மாண்டுக்காரு, எனக்கு விடுதலையே தர மாண்டுக்காரு, இப்படின்னு முறுமுறுத்தோம்னா நம்ம உதட அடைக்கப்படும், நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இஸ்ரேல் மக்கள்கிட்ட பாருங்கள், மோசே ஆரோனும் போய் சொன்ன உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க தேவன் நம்மளை நினைவு கூர்ந்தார். 400 வருஷத்துக்கு அப்புறம் நினைவு கூர்ந்தார் சொன்ன உடனே தலைகுனிந்து ஆராதிக்கிறாங்க. வாசிங்க 4:31-32 கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும், அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். பார்த்தீங்களா, தலை குனிந்து தொழுது கொண்டார்கள், இதான் ஆராதனை. பார்த்தீங்களா, ஆண்டவர் சந்தித்தார் பார்த்தார் சொன்னோடனே இதாங்க ஆராதனை. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் சோதனையில் இருக்கலாம், பாடுகளில் இருக்கலாம், ஐயோ என் பாடுகளை இதுவரைக்கும் ஆண்டவர் சொன்னாரே, இதுவரைக்கும் நான் எழுந்து நடக்கலையே, என் குடும்பத்தில் என் கணவன் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலையே அப்படின்னு பாடுகள்னூடாக இருக்கும்போது எதற்காக என்ன முறுமுறுத்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம உதட அடைக்கப்பட்டு சபைக்கு போகிறத நிப்பாட்டி இருப்பீங்க. சபைக்கு போய் நிப்பாட்டுறத பின்மாற்றமாக இருக்கிற பிள்ளைகள் அநேகமாக இருக்கும். ஆனா நீங்க இதுக்காக தலைவணங்கி கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் ஆராதித்து பாருங்க. இன்னைக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வாரு. கர்த்தரை ஆராதிங்க, எந்த வழியில இருந்தாலும் கர்த்தரை ஆராதிங்க. ஏன்னா இன்னொரு வழி கூட இருக்கு, நம்ம ரட்சிக்கிறதுக்காக கர்த்தர் ஆராதித்தாரு. யாத்ராமத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 12:27 வாசித்தீங்கன்னா, அங்க எகிப்தின் முதல் பெயரானவர்ல ஆண்டவர் அழித்து இஸ்ரேல் மக்களுக்கு பஸ்கா பண்டிகை ஆசிரியர் சொல்வார். இன்னைக்கு நான் சொல்றேன், பஸ்காங்கிறது பழி இல்லை, பஸ்கா ஒரு நினைவு கூறுதல் பண்டிகை, நினைவு கூறுதலை ஆசிரிக்க சொன்னார். இதை நான் உங்களுக்கு உணர்த்தணும்னு விரும்புகிறேன். ஏன்னா இந்த நினைவு கூறுதல் எதற்காக அப்படின்னா,
ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்தாரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல முடியும், ஐயோ இத்தனையோ பேர் இருக்க, என்ன மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தாரு, இந்த கேவலமான என்ன, இந்த இழிவான என்ன தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம். ஆண்டவர் என்ன காரணம்னா, தேவன் உங்க மேல பிரியமா இருந்தார், அதனால உங்களை தேர்ந்தெடுத்தார். அவரோட பிரியத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அவர் விரும்பாததை அவர் செய்ய மாட்டார். அவர் நம்ம மேல பிரியப்பட்டார், அதனால தேர்ந்தெடுத்தார். இன்னைக்கு அநேக பிள்ளைகள், சபைக்குள்ள வர்ற பிள்ளைகள், உங்களை ஏன் தேர்ந்தெடுத்தாரு, ஐயோ இத்தனை 400 மக்கள் இருந்தாங்க என் ஸ்கூல்ல படிக்கிறதுல, ஆனா இந்த 400 மக்கள்ல என்ன ஒருத்தனை தேர்ந்தெடுத்தார்னா எதற்குன்னா, அவர் பிரியமா இருந்தாரு, அதனால தேர்ந்தெடுத்ததுனால அவங்க ஆராதிக்காங்க. அவங்க வந்து பஸ்கா பண்டிகை நினைவு கூறுதல அவங்க ஆராதித்தாங்க. அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவங்கள உடனே பணிந்து கொண்டு, ஏன் எகிப்துல இருந்து எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளாம இஸ்ரேல் மக்களை மட்டும் உலகத்துல இருந்து பிரித்தெடுத்து இஸ்ரேல் மக்களை மட்டும் ஆராதி இஸ்ரேல் மக்களை மட்டும் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. ஆண்டவர் ஏசாவை தெரிந்து, ஏசாவை ஒரு நல்ல மனிதன் தான், ஆனா ஏசாவை வெறுத்து யாக்கோபு ஒரு கெட்டவன் தான், அவனை தெரிந்து கொண்டாரு. இதே போல அநேக மக்களை தெரிந்து கொண்டதற்கு கர்த்தர் ஆராதிக்கணும். நம்ம தெரிந்து கொண்ட இத்தனை மத்தி பேர், இத்தனை பேர் இருக்கும்போது நம்மளை தெரிந்து கொண்டாரே, இந்த இழிவானவனை, இந்த பைத்தியத்தை தெரிந்து கொண்டாரே, ஏன்னா உங்க மேல தேவன் பிரியமா இருந்தார், நம்ம மேல பிரியமா இருந்தார். இந்த வசனத்தை வாசிப்போம், யோத்ராம் 12:27. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். தலை வணங்கி ஆராதித்தாங்க, பாத்தீங்களா, தலை வணங்கி. இன்னைக்கு உலகத்துல அழுக்கா இருக்கிற மக்களிடத்துல இருந்து உங்களை பிரித்தெடுத்து சபைக்கு கொண்டு வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரே, இதற்காக நீங்க ஆராதிக்க வேண்டாமா? ஆனா இன்னைக்கு நம்ம ஆராதனை எப்படி இருக்கு, நம்ம டான்ஸ் ஆடுறோம், நம்ம வந்து நம்ம சரீரத்தினால ஆராதிக்கிறோம், நம்ம சரீரத்தை அங்கிட்டு இங்கிட்டு நவுட்டி இச்சைகளை உர வைக்கிறோம். இது வந்து தேவனுக்கு, தேவன் நியமித்த வழிக்கு உண்டான ஆராதனை இல்ல. இந்த ஆராதனையை எடுத்துக்கொள்றவன் வேற, இந்த ஆராதனையை நம்ம சுய இஷ்டத்துக்காக அர்ப்பணி ஆராதிப்போம். மோசே போய் சொன்ன உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆராதிச்சாங்க. ஆராதனைங்கிறது புத்தி சொல்றதுலையோ, மனதை பயிற்சி செய்யறதுலையோ, பிராக்டிஸ் பண்றதுலையோ வருது இல்லை. ஆராதனை அடக்கி வைக்கிறது இல்லை. நம்ம அடக்கி வைக்காம தலைகுனிந்து தேவனை ஆராதிக்கிற, இதுல எத்தனையோ பேர் தலைகுனிந்து ஆராதித்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களால் அடக்கி வைக்க முடியாம ஹல்லேலூயா சொல்லி தேவனை பணிந்து கொண்டு ஆராதித்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நான் இதை வந்து உண்மைக்குமே சொல்றேன், கர்த்தரை ஆராதிக்கிறது ஒருத்தர் சொல்லி வர்றதில்லை. நம்ம முற்றிலுமாக தேவனுக்கு அர்ப்பணித்து பணிந்து அடங்கும் போது அந்த எல்லா வழியையும் தேவன் நியமித்து நம்மளை நீதிபடுத்துறாரு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம், முறுமுறுக்கிறோம், ஆண்டவரே இது ஏன் செஞ்சிரு, இது ஏன் பண்ணினீரு, இப்படியா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேள்வி கேட்கறதுனால தான் நம்ம முறுமுறுப்பு, நம்ம வாக்குவாதம் தான் ஆண்டவருக்கு செயல்பட விடாம சாத்தான் அதெல்லாம் இப்படி கேட்க வைக்கிறான். ஆனா ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீ நியமித்த வழிக்காக ஆராதிக்கிற ஆண்டவர். ஆனா ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் இப்படி உபத்திரவப்பட்டது, ஆண்டவரே உண்மை பணிந்து ஆராதிக்கிற ஆண்டவரே, இதற்காக தான் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஒரு நாள் சொல்லுவீங்க. கண்டிப்பா இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புறேன். ஒரு நாள் நீங்க தலை கவிழ்ந்து பணிந்து ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்கிறேன்னு சொல்றதை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. இதுதாங்க உண்மையான ஆராதனை, இதுதாங்க தேவன் நியமித்த ஆராதனை. இன்னொரு வார்த்தையை கூட நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். யோசுவா 5:13 வசனம் வாசிங்க. அங்க ஒருவர் உருவன பட்டயத்தோடு இருப்பாரு. அங்க யோசுவா வந்து கேட்பாரு, நீர் எங்களை சார்ந்தவரா இல்லை எங்கள் எதிரியை சார்ந்தவரா? அங்கே அவருடைய கேள்விக்கு பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் எதிரியை சார்ந்தவனும் இல்லை, நான் உங்களை சார்ந்தவனும் இல்லை, நான் தேவனுடைய சேனாதிபதியாக தளபதியாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இங்கே வந்து ஆண்டவருக்கு நம்ம இருக்கோமா இல்லை எதிரிக்கு ஆண்டவர் உதவி செய்ய வர்றாராங்கிற காரியத்தை அங்கே சொல்லலை. அங்கே எதை சொல்லினா, ஆண்டவர் தளபதியாக யாருக்கிட்ட இருக்காரு, யார் தளபதியாக ஏற்றுக்கொள்கிறாங்க அவருக்கிட்ட அவர் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உலகத்துக்கோ எதிரிக்கு உதவி செய்ய வரல, நமக்கு உதவி செய்ய வரல, தேவனுடைய படைக்கு தளபதியா வந்து இருக்கிறாரு. அதே போல தேவனுக்கு அர்ப்பணித்து யாரெல்லாம் தேவனை தளபதியா, தேவனை ராஜாவா, தேவனை ஆளுகை செய்ய பணிந்து அடங்குறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் வழிகாட்ட வந்திருக்காரு. அதை தான் அங்க சொல்றாரு. வாசிங்க யோசுவா 5:13-14 வாசிங்க.
பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களைச் சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களைச் சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். பார்த்தீங்களா, கர்த்தர் உடனே வந்து அவன் உடனே பணிந்து அடங்குறா. இன்னைக்கு யாரெல்லாம் பணிந்து அடங்கி சபைக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள அர்ப்பணிக்கிறாங்களோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதிக்கிறது துதித்து நடனமாடி ஆராதிக்கிறது அல்ல, அது சாத்தானுடைய ஆராதனை. கர்த்தருக்கு ஆராதிக்கிறவங்க நல்லா பணிந்து அடங்கி யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ, தேவனுக்கு முழுமையாக கொடுக்குறாங்களோ, அவருடைய வழிகளில் அவருடைய கையினால் அவருடைய கிரியையினால் நான் திருப்தியாக இருக்கிறேன், நான் சமாதானமாக இருக்கேன்னு சொல்லி ஆராதிக்க வர்றவங்களை கர்த்தர் மிகவும் பிரியப்படுறாரு. இதைத்தான் அங்கே சொல்கிறாரு. என்னது அப்படின்னா, தேவன் தளபதியாக இருக்க யாரெல்லாம் அனுமதிக்கிறாங்க, நான் ஆண்டவர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ அனுப்புனாரு. இயேசு கிறிஸ்துவ எங்கன்னா எதிர்க்கே அனுப்பலை, என்ன சொல்கிறது, வேறு யாருக்கும் அனுப்பலை, இல்லை சபைக்கோ நல்ல இதாகவும் அனுப்பலை, ஆண்டவர் தளபதியாக கொடுத்தாரு. யாரெல்லாம் அவரை ராஜாவாக ஏற்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் அவரை ராஜாவாக ஒத்துக்கொள்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை தளபதியாக ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அந்த சேனையின் படைக்கு அவர் தளபதியாக வந்து நிற்கிறார். அவங்க தான் ஆராதிக்க முடியும். யாரெல்லாம் பணிந்து கொள்கிறாங்களோ, யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ, யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ, அவங்களாம் முழுவதும் ஆண்டவர் ஆராதிக்கிறது. நான் இதுன்னு சொல்கிறேன், 7வது அதிகாரம் நியாயாதிபதி புத்தகம் 15வது வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே வந்து கிதியோன் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை எப்படி வெற்றி பெறுவான் அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு அந்த சொப்பனத்தையும் அந்த வியாக்கியானத்தையும் கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னா, மீதியானியர்கள் அந்த வியாக்கியானம் எப்படின்னா, ஒரு சுட்ட வார்க்கோதுமை அப்போ வந்து உளுந்து கூடாரத்தையெல்லாம் தகுதி, இது கிதியோன் பட்டயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, ஆண்டவர் அந்த வழியை நியமித்த உடனே அவன் உடனே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் பணிந்து கொண்டு, அதாவது ஆராதிப்பான், உடனே ஆண்டவருடைய வழியை ஆராதிப்பான். 300 பேரை கொண்டு ஜெயம் கொடுக்கிறது எவ்வளோ பெரிய வெற்றி பார்த்தீங்களா, அது நம்மளால் செய்ய முடியாது, அது தேவன் நியமித்த வழி. உடனே ஆராதிக்கும் போது ஆண்டவர் அதை செய்வார், ஆண்டவர் அந்த வெற்றியை கொடுப்பார். இன்றைக்கி நம்ம பணிந்து கொண்டு முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா, இந்த ஆராதனை கர்த்தர் பணிந்து கொண்டு, அதாவது முழுவதும் ஆண்டவருக்கு வழியை ஒப்பு கொடுக்கும்போது அவர் வழிகளை நம்ம வந்து ஆராதிக்கணும். அவரை மட்டும் ஆராதிக்க ஒப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, அவர் வர்ற வழியை பாடுகளாக இருக்கலாம், உபத்திரவமா இருக்கலாம், அவர் நீதிப்படுத்துற வகையா இருக்கலாம், அவர் உங்களை கொண்டு நடத்துற வழியா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் வழிகளை கொண்டு அவர் ஆராதிக்கிங்க பார்த்தீங்களா. இந்த ஆராதனை உங்களை அடக்கி கொள்ள வைக்காது, நீங்களே முழுவதுமாக அடக்கி வைக்க முடியாமல் ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்கிறேன் நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி ஒரு ஆராதனையை ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறாரு. இது ஆண்டவர் நியமித்த வழி. இது மட்டும் இல்லை, 1 சாமுவேல் வாசித்தீங்கன்னா, கடைசி 27-28வது வசனம் வாசித்தீங்கன்னா, அங்கே ஒரு குழந்தைக்காக தேவனை ஆராதிக்கிறது, அங்கே முழுவதுமாக அவர் குழந்தைக்காக இருக்கிறார். ஏன்னா குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அவருடைய எல்லாரும் கேவலப்படுத்தும் போது ஆண்டவர்கிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணுறா. சீலோவில் வந்து சீலோவில் ஆசரிப்பு கூடாராக இருந்தது, அங்கே வந்து விண்ணப்பம் பண்ணுறா, ஆண்டவரே நீர் எனக்கு இந்த குழந்தையை தந்தால் அதை உம்மிடத்திலே கொடுப்பேன். இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா, தேவன்கிட்ட வந்து நம்ம பெற்றுக்கொள்கிற எதுவும் தேவனுக்கு முற்றிலுமாக சமர்ப்பிக்க மாட்டோம், தேவனுக்கு முழுதும் ஒப்பு கொடுக்க மாட்டோம், நம்ம ஏழைகளாக இருந்திருப்போம், தேவன் நம்மளை உயர்த்திருப்பார், அந்த உயர்த்துதலை தேவனுக்கு அர்ப்பணிக்க மாட்டோம். ஆனால் அவள் என்ன சொன்னா தெரியுமா, அந்த சாம்வேலை அவள் கொண்டு வந்து பால் மறந்த உடனே, ஆண்டவரே நீர் எனக்கு தந்ததை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் அப்படி சொல்லி அவள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆராதித்தா, இதுதான் ஆராதனை. ஆண்டவர் உங்களுக்கு முழுவதுமாக நீங்கள் ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்திருக்கலாம். எல்லாத்தையும் எதற்காகனா, ஆண்டவருடைய வழிக்காக, ஆண்டவருடைய சபைக்காக, ஆண்டவருடைய விருப்பத்தை செய்கிறதுக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்த நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இதுதான் முழுமையான உண்மையான பாவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஆராதனை. இந்த ஆராதனை மேலே தேவன் நியமித்த வழி, இந்த வழிக்காக தேவனை ஆராதித்தா வாசிங்க. 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 28வது வசனம் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். பார்த்தீங்களா, பணிந்து கொண்டு ஆராதிக்கிறான். பணிந்து கொண்டு, அதாவது முற்றிலுமாக பணிந்து கொள்றதுன்னா ஆராதனைக்கிறேன். இன்றைக்கி ஆராதனைனா என்னென்னா, உயர்ந்திருக்கிறது, டான்ஸ் ஆடுறது, கையை தூக்குறது, கை தட்டுறது. ஒரு ஊழியக்காரன் வந்தாங்கன்னா கை தட்டுறது, கேட்டால் தேவனை மகிமைப்படுத்துறது. ஊழியக்காரனை மகிமைப்படுத்துறீங்களா, தேவனை மகிமைப்படுத்துறீங்களா? ஒரு 2% ஊழியக்காரனை மகிமைப்படுத்துவோம். இது தேவனை ஆராதிப்பாரா? இது தேவனை ஏற்றுக்கொள்ளுவாரா? தேவன் 100%, அதாவது முழு மகிமையும் கொடுக்குறதே தான் ஆராதனை. இதை நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். இதை ஒத்துக்கொள்ள கர்த்தர் ஆவியானவர் உங்களை நடத்துவார். நான் இதை வெளிப்படையாக சொல்கிறேன், ஆவியானவர் வெளிப்பாட்டின்படி நம்ம ஆராதிக்கணும். தேவன் நியமித்த
வழிகளுக்காக ஆராதிக்கணும். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம், 2 Samuel 12:19-20 வாசித்தீங்கன்னா, அங்கே பாவம் பண்ணிடுவான், பாவம் பண்ணினாலும் நாத்தான்வேல்ட்ட மன்னிப்பு கேட்டாலும் இந்த குழந்தை சாகும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து நிறைய இரவு முழுவதும் இருந்து உபவாசம் இருந்து ஜெபிப்பான். உங்களுக்கே தெரியும் தாவித மாதிரி ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா சங்கீதங்களில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம், அவர் எவ்வளோ ஜெபம் பண்ணுறாரு, எவ்வளோ துதிக்கிறாரு. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க செய்யலாம், நான் இவ்வளோ ஜெபித்திருக்கிறேன், நான் இவ்வளோ உபவாசம் இருந்திருக்கிறேன், ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே இதாகலையே, இன்றைக்கி பதறிக்கொண்டு இருக்கலாம், இன்றைக்கி எதுவுமே நடக்க மாட்டேங்கே அப்படின்னு செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நியமித்த வழி இருக்கு. அங்கே பாருங்கள், அவன் இவ்வளோ நாள் இருந்தும் ஆண்டவர் அதை நிறைவேற்ற மாட்டார். இப்படி நிறைய காரியம் அவருடைய சித்தத்தின்படி இல்லாமல் இருந்தால் அவர் நிறைவேற்றாத காரியம் உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கல அப்படின்னு சொல்லி நம்ம சபையை விட்டு பின்வாங்கி போயிடுவோம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுவோம். இதுதான் எல்லாம் சாத்தானுடைய வழி. ஆனால் ஆண்டவர் நம்ம முழுவதுமாக நியமித்த வழியில் நம்ம ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா. நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, குழந்தை செத்து போச்சுன்னு சொன்ன உடனே அவன்கிட்ட ஐயோ உயிரோடு இருக்கும்போதே வியாதிப்பட்டவர் செத்துனா என்ன நினைப்பாருன்னு சொல்லும்போது அவன் போய் 20வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். பார்த்தீங்களா, போய் ஆண்டவர்கிட்ட எண்ணெய் பூசி குளித்து தானே வந்து ஆராதிச்சுட்டு வந்து சாப்பாடு கேட்கான். பார்த்தீங்களா, என்னதுன்னா பாவம் பண்ணுறவர்களில் பாவத்தை மகிமைப்படுத்துறது வேற. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறேன், ஜபம் வந்து நம்ம பெருமளவில் ஜெயிப்போம். இன்றைக்கி ஒரு சகோதரர் வீட்டுக்கு போகிறேன்னு வைங்களேன், அந்த சகோதரர் பிள்ளைக்கு காய்ச்சல்னு வைங்களேன், அந்த சகோதரோடு நானும் முட்டு போ நம்ம எல்லோரும் முட்டு போடுறோன்னு வைங்களேன், முட்டு போட்டு ஜெபிக்கும் போது உடனே நினைச்சிருவோம், ஆண்டவரே இந்த பிள்ளையை குணமாக்கும், நம்ம ஜபத்தை மேல் நோக்குவோம். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, அவர் செய்த வழிக்காக ஆராதித்து, அதாவது இன்னொரு சகோதரர் வீட்டுக்கு போகும்போது அந்த பிள்ளை காய்ச்சலில் இருக்கும்போது அந்த குடும்பத்தோடு நம்ம முட்டு போடும்போது அந்த குடும்பம் இப்படியா ஜெபிக்கும், ஆண்டவரே என் பிள்ளை இப்படி காய்ச்சலில் விழுந்ததுக்காக உண்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, உம்மிடத்தில் இரக்கமுண்டு ஆண்டவரே. இது என்னென்னா, நம்ம ஆராதனை நம்ம ஜபத்தை மாற்றக்கூடாது, நம்ம ஆண்டவருடைய வழியை திருப்பக்கூடாது, ஆண்டவரே இதை செய்யாதீருன்னு சொல்லக்கூடாது. அவர் செய்கிறது கரெக்டு அப்படின்னு ஆராதித்ததுக்கு அப்புறம் அவருடைய கிருபைக்காக ஏங்கி நிற்கணும். நம்ம ஜபம் ஆராதனையை மாற்றக்கூடாது, இதை வந்து நம்ம அறிந்து கொள்ளணும். இதுதான் உண்மையான ஆராதனை. நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 32-34 வாஸ்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து மோசே மலை மேல ஏறி இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு கன்றுக்குட்டியை செய்து ஆராதிப்பாங்க. உடனே மோசே மலையில இருந்து பரிந்து பேசுவான் அவங்களுக்காக, ஆனா கீழே வந்து அதனோட டீல் பண்ணுவான். எப்படி அப்படின்னா, பொன்றுக்குட்டியை உடனே போய் 2 கற்பலைகளும் உடைச்சிருவான், அதாவது நியாயப்பிரமாண கற்பலைகளையும் உடச்சி இதாக்கிட்டு, அடுத்த 34வது அதிகாரம் மறுபடியும் 2 பலகையை செஞ்சு கொண்டு போவார் சீனாய் மலைக்கு. கொண்டு போய் எழுதி நீங்கள் 34வது அதிகாரம் 6-7 வாசித்தீங்கன்னா வாசிங்க, 34வது அதிகாரம் 6-7, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பார்த்தீங்களா, அதாவது முதல் பாதிக்கு ஒரு அதிசயம் இல்லை, ஆண்டவர் இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், கோபப்பட மாட்டார், சாந்தம் உள்ளவர், இதெல்லாம் வந்து தெரியும். ஆண்டவர் வந்து நம்மளை மன்னிக்கிறவர், கோபப்பட மாட்டார் அப்படின்னு. ஆனால் மோசே அடுத்த பகுதியில் பிள்ளைகள் குற்றத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று சொன்னவுடனே, நீங்கள் அடுத்த வசனம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவன் பணிந்து கொண்டு அவரை ஆராதிப்பான். நீங்கள் வாசிங்க, மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். ஆமேன். பணிந்து கொண்டு பார்த்தீங்களா, என்ன குற்றமற்றவர்களை குற்றம் இல்லாதவங்களா விடமாட்டாரு, ஆண்டவர் கண்டிக்கிறவர், ஆண்டவர் கண்டிப்பானவர் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அவன் தலை குனிந்து ஆராதித்தான். அவன் என்ன சொல்லலைன்னா, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, 40 வருஷம் நான் வீணாவாக வழி நடத்திட்டு வந்தேன், இவங்கெல்லாம் ஏற்கனவே 40 வருஷம் ஆயிட்டு, இன்னும் 3-4 தலைமுறை மட்டும் நீர் விசாரிப்பேன்னு சொல்றீர், என்ன ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்கல. அவன் என்ன பண்ணான்னா, ஆண்டவரே உமது வழி கரெக்ட் ஆண்டவரே, நீர் செய்யறது கரெக்ட் ஆண்டவரேன்னு தலைவணங்கி ஆராதித்துட்டு அடுத்தது கிருபையை கேட்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய இதாங்க ஆராதனை. இதுதான் உண்மையான ஆராதனை, ஆவியோடு உண்மையோடு பணிந்து ஆராதிக்கிறது. இதுதான் நம்ம சபையில் ஆராதிக்க வேண்டியது. ஆனால் இன்னைக்கு நம்ம நடக்கிறது எப்படின்னா, சபையில் இப்படி ஆராதனைகள் நடக்காத காரணம் என்னென்னா, நம்ம தேவனுடைய வெளிப்பாட்டையும் தேவனுடைய நியமித்த வழியையும் அறியாமல் இருக்கிறது தான். அந்த குழந்தைகளுக்கு சில குழந்தைகளுக்கு என்னென்னா, பொம்மை கொடுப்பந்துருமா, பொம்மையை வாங்கினோடனே நான் சந்தோஷமாக ஆடி பாடும். குழந்தையாக இருக்கும்போது அந்த பொம்மை இருக்கலாம், ஆனால் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இருந்தால் எல்லா பெற்றோர்களும் சந்தோஷப்படுவோமா? அந்த பொம்மையை தூக்கி
போடணும், தூக்கி போட்டு வளர்ச்சி அடையணும். தேவன் நியமித்த ஆராதனைங்க இது. இது ஆண்டவர் ஆராதிக்கிறது எப்படின்னா பணிந்து கொண்டு ஆராதிக்கிற அவர் ஒவ்வொரு வழியும் நம்மளை ஆராதிக்க வைக்கும். நம்மளை அடக்கி வைத்துக் கொள்ள விடாது. நம்ம அடக்கி வைக்காம ஆண்டவரே அவன் ஆராதிக்கிறேன்னு எத்தனை வாட்டி நம்ம கத்திருப்போம், எத்தனை வாட்டி நம்ம வீட்டில் கத்திருப்போம், ஆண்டவர் எவ்வளோ நீர் நியமித்த வழியெல்லாம் இப்படி நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே நீர் நியமித்த வழி, நீர் எனக்கு பாடு கொடுத்த பாடு, எனக்கு கொடுத்த உபத்திரவம் எல்லாமே உம்முடைய வழிக்காக நான் உண்மை ஆராதிக்கிறேன்னு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். பணிந்து அடங்கி ஆராதிப்போம். எதற்காக நான் சொல்கிறேன்னா, புதிய ஏற்பாட்டில் கூட நீங்கள் சொல்லலாம், பழைய ஏற்பாட்டில் தானே இப்படி இருந்தது, புதிய ஏற்பாட்டில் இப்படி இருக்கா சொல்லலாம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4:10 எல்லாம் 4 ஜீவன்லாம் அவர் பணிந்து கொண்டு தொழுது கொள்வாங்க. என்றைக்கும் வந்து டான்ஸ் ஆடி தொழுது கொள்வாங்க அப்படின்னு நீங்கள் எதுலேயுமே பார்க்க முடியாது. எதற்காக அப்படின்னா, ஆண்டவர் அந்த சுய ஆராதனையெல்லாம் யாருக்குன்னா மாம்சம் சந்தோஷிக்கிறதுக்கும் சுய போஜனத்துக்கும் சுய ஆராதனை தான் ஒழிய, தேவதூதர்களுக்கு பண்ற ஆராதனை தான் ஒழிய, தேவன் நியமித்த வழியில பண்ற ஆராதனை இல்லை. இன்னைக்கு நான் சபைகளுக்கு ஒன்று சொல்லணும்னு விரும்புறேன். கர்த்தருடைய வீடு தேவனுடைய வீடு ஜீவனுள்ள வீடா, சத்தியத்தின் தூணும் ஆதாரமா இருக்கு. நான் கண்ணீரோடு சொல்றேன், கல்வாரி சிலுவைய வயிற்றுக்கு போஜனமாக, வயிறுக்காக நம்ம வேலை பார்க்கல, நம்ம கல்வாரி சிலுவையினூடா கடந்து தேவனிடத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து மரணத்தினூடாதான் ஜீவன் இருக்குன்னு எல்லா ஊழியக்காரர்களுக்கும் தெரியும். தேவன் மூப்பர்ல நியமித்தது தேவனுடைய சபைக்காக. இப்படி ஆராதனைய நம்ம முழுவதுமாக சத்ருவானவனுக்கு கொடுக்க எந்த ஊழியக்காரரும் நம்ம முழுவதுமாக தகுதிப்படுத்த இல்ல, ஆண்டவரால் தகுதிப்படுத்த அவருடைய ஜீவனை பெற்று உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. நம்ம அவரை பணிந்து கொண்டு ஆராதிக்கணும். இப்படி ஆராதனையெல்லாம் நம்ம சபைக்குள்ள விடுறது எவ்வளவு பெரிய தவறு. பவுல் அன்னைக்கு சொன்னா, நான் போனதுக்கு அப்புறம் அநேக ஓநாய்கள் வரும், அப்படி விடாதபடி மூப்பர்களை ஏற்படுத்தினாரு. அதே போல அந்த மூப்பர்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புறேன், பாஸ்டர்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன், ஆராதனை தேவனை பணிந்து கொண்டு ஒப்பு கொடுத்து ஆராதிக்கணும். மூப்பராக இருந்தாலும் அவங்க கிரீடத்தெல்லாம் வச்சுட்டு பணிந்து தரமட்டு குனிந்து ஆராதித்தாங்க, இதல்லவா ஆராதனை. இப்படி ஆராதனை என்னன்னா 100% தேவன் மகிமைப்படுவார். ஆனா இப்போ உள்ள ஆராதனைகள் தேவன் மகிமைப்படுவாரான் கொஞ்சம் ஆவியானவர்கிட்ட நீங்க கேளுங்க. கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிப்பாரு. ஆண்டவர் வெளிப்பாட்டின்படி நம்ம ஆராதிக்கணும். ஆண்டவர் நியமித்த வழியில நம்ம ஆராதிக்கணும். ஏதோ காயினுடைய வழியிலையும் சுய ஆராதனையும் சாத்தானுக்கு செய்யற ஆராதனை விக்கிரக ஆராதனை எல்லாத்தையும் விட்டு விடுதலையாக்கி நம்மளை பிரித்து கூட்டிட்டு வந்த தேவனாகிய கர்த்தர் அவரை பணிந்து கொண்டு ஆராதிக்க வேண்டாமா? சில பேர் வான ராக அக்னிக்கா இஸ்ரேல் மக்கள் ஆராதித்தாங்க, அந்தபடி அல்ல. தேவனை உண்மையோடு ஆவியோடு ஆராதிக்கணும். நம்ம முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழிகளில் நம்ம ஆராதிக்க தெரிஞ்சிருக்கணும். கல்வாரி சிலுவையினுடா வழிபீடத்தினுடா கடந்த ஆராதனை வாசிங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து பணிந்து கொண்டு ஆராதித்தான். அதாவது வர்ஷிப், இங்கிலீஷில் நீங்கள் வாசிக்கலாம், இப்படி ஆராதிக்கலாம். இன்றைக்கி வர்ஷிப் எப்படி இருக்குது? வர்ஷிப்னா நல்லா கூட்டி நல்லா வந்து ஆட்டம் போடணும், நல்லா வந்து ஆண்டவரை வந்து எப்படி சொல்கிறது, மாம்சத்தில் எக்ஸ்பிரஷன் பண்ணுறது, மாம்சமான ஆராதனைங்க. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். பிலிப்பியர் 3:3 பவுல் சொல்கிறாரு, நம்ம ஆவியில் ஆராதிக்கிற பிள்ளைங்க மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கிறாந்தா எப்படி இல்லாமல் வைக்கலாம், எப்படி இல்லாமல் ஆடலாம், எப்படி இல்லாமல் போகலாம். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைங்க, நம்ம ஆவியில் ஆராதிக்கிற நம்ம தான் தேவனுடைய பிள்ளைங்க அப்படின்னு அவருடைய சாட்சியாக நிமிர்ந்து சொல்லலாங்க. அப்படி ஆராதனை ஆண்டவர் விரும்புறாரு. வாசிங்க, ஆபிரகாம் 22 ஆதியாகமம் 22:5 அவர் சொல்லிட்டு போறதை பாருங்க. நானும் போய் பலி செலுத்திட்டு வரேன் அவர் சொல்லல, நான் போய் ஆராதிச்சிட்டு வரேன் சொல்லுவாரு. பலி செலுத்துறது என்னது? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது என்னன்னு ஆராதிக்கிறதுங்க. அது மட்டும் இல்ல, தேவனுடைய வழிகள் எல்லாத்துக்கும் ஆராதிக்கிறது. தேவனுடைய என்ன, எனக்கு நியமித்த வழி, எனக்கு வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வச்சிருக்கிற சபை, எனக்கு இப்படி ஒரு சபையை கொண்டு வந்தாரு, இப்படி உடைக்கிறதுக்கு உரித்தெடுக்கிறதுக்கு இதுக்காக நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே அப்படி நீங்க ஆராதிச்சு பாருங்க. உங்க முறுமுறுப்பு உங்க வாக்குவாதம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. கர்த்தர் ஆராதிக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுவாரு, தேவன் மகிமைப்படுவாரு. இது முழு 100% தேவனை மகிமைப்படுத்த கொடுக்கிறது, தேவனை மகிமைக்கு உண்டாகிறது. இதுல எந்த மகிமையும் எங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு ஊழியம் பார்த்துக்கிட்டு இருக்க நான் கூட எல்லா மகிமையும் என் தேவனுக்கு, எனக்குன்னு ஒரு மகிமையை எடுத்துக்கொண்டேன்னா அதுல சாத்தான் தான் மகிமைப்படுவனோடைய என் தேவன் மகிமைப்பட மாட்டாரு. இதுல நிக்க வைக்க கர்த்தர், எல்லாமே கர்த்தர் தான். இல்லைன்னா பாதாளத்துக்குள்ள போய் கடந்திருப்போம். பாதாளத்துல இருந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்தனால நான் அவரை எவ்வளவோ ஆராதிக்கணும். 116:13 சொல்றது போல, ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்து கொண்டு நான் அவளை ஆராதிப்பேன், தொழுது கொள்வேன் என்று சொன்னது போல தொழுது கொண்டு இன்னைக்கு சபைக்காக நான் சொல்றேன். சபையை ஆண்டவர் பெரிய விருப்பம் கொண்டு வச்சிருக்கிறாரு. சபையிலுடைய வெளிப்பாடு பெருசா இருக்குங்க.
அதை கர்த்தர் தெரியப்படுத்தணும், உங்களுக்கு வெளிப்பாட்டின்படி தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தி அவரை உண்மையோடு ஆவியோடும் பணிந்து அடங்கி ஆராதிக்கணும். இன்னைக்கு பிதாவாகிய தேவனா மட்டும் எல்லாரும் நினைக்கிறாங்க, அவர் பிதாவாகிய தேவன் இல்லை, அவர் கிரியேட்டர், அவர் தேவன். அதை நீங்க உணரணும், பிதா வேற தேவன் வேறுபாட்டில் ரெண்டும் வேற. தேவனை நம்ம ஆராதிக்கும் போது நீங்க உங்க அப்பா அம்மாவை பணிந்து கொள்ளாம டான்ஸ் ஆடி அங்க ஆராதிப்பீங்க, டான்ஸ் ஆடி போய் ஆராதிப்பீங்களா? தேவனை பணிந்து கொண்டு ஆராதிக்கணும், அவர் தேவன், அவர் கிரியேட்டர், பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதிக்கணுங்க. அந்த ஆராதனையை கர்த்தர் விரும்புறாரு. நான் ஜெபிக்கலாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்புள்ள பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையினூடாக வருகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே நியமித்த வழிக்காக உண்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தைகள் ஆவியானவர், அப்பா நீர் மகிமைப்படும்படியாக, அப்பா முழுவதுமாக சரீரமான சபையை நீர், அப்பா முழுவதுமாக உமது இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை, உம்முடைய ஆராதனை, நீர் ஆராதனை பெற்றுக்கொள்ள எப்படி வழியெல்லாம் நடத்துகிறீர், இதை ஆராதிக்க அப்பா உண்மை முழுவதுமாக அடக்கி வைக்க முடியாமல் ஆராதித்து ஹல்லேலூயா என்று உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இப்படியாக எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து பூமி முழுவதும் உண்மை ஆராதிக்க வேண்டுமே, அப்பா உண்மை மகிமைப்படுத்த வேண்டுமே. எந்த மகிமையிலும் அப்பா எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஆண்டவரே, எல்லாமே உம்முடைய மகிமை மட்டுமே ஆண்டவரே. நீர் மட்டுமே மகிமை உள்ளவர், நீர் செய்வதெல்லாம் நீதி உள்ளது, உம்முடைய சுபாவம் பரிசுத்தம் உள்ளது ஆண்டவரே. இதை முழுவதுமாக ஆசீர்வதிப்பீராக. பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள், அநேக பிள்ளைகளை நீர் விடுவித்து உமது வீட்டிலே கொண்டு வந்து சேர்த்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை ஆராதிக்க கிருபை செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.